உன்னை திட்டுவாமா அம்மனி? அப்படின்னா நீங்க என்ன திட்டலன்றீங்களா? அப்ப சார் நாம காம்பரமைஸ் ஆயிடுவோம். நமஸ்தே. நமஸ்தே. கோன் ஹே? ஹம் நயா ஹே. இஸ் கர் கே ஊப்பர் ரஹனே கோ ஆயா ஹே. சர்தார் ஜி அந்தர் ஹே? ஐயா, ஆரோ ரெண்டு பேர் சாமான் ஜட்டோட வந்திருக்காங்க. வந்துட்டாங்களா? மாடி போஷன் கிளீன் பண்ணி கொடு. சரி. அச்சா, நம்ம ஐட்டண்டா? ஏய், வந்தட்டே இதெல்லாம் தப்பு. சுமார். பாவாடா ராயா, அவனுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா? இது உனக்கே அடுக்குமாடா? உங்க பேரு? கயல் விலிங்கா. கயல் விலி? கயல் மீன். ஐ மீன் மதுரை மீட்டிய சுந்தரபாண்டியன் படத்துல வர லதா அண்ணி பேரையே வச்சிருக்கீங்க. ஐ அம் பாவாடராயன் ஃப்ரம் பண்ரொட்டி. நாம ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிட்டோம். அப்ப நீங்க ஆரம்பிச்சிருவீங்களா உங்க தள்ளவாரித்தனத்தை? முதல்ல பேர கேப்பீங்க, அப்புறம் ஊரை கேப்பீங்க, அப்புறம் சைக்கிள் கேப்ல உள்ள நுழைவீங்களே. பிச்சு போனாக்க யதா பேருக்கு ஏன் வழி தனி வழி? நான் பேங்க் போறேன், 1 hourல வந்துருவேன். அமிர்தா பாபுஜி, என்ன ஜோ சைதா பேட்டா, ஜரா ஹால் ரக்கி. ஹாஜி. ஓகே ஓகே, see you anand. thank you. bye bye. ஹாய் அனந்த், திங்ஸ் எல்லாம் வந்துச்சுல? தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அமிர்தா புத்தாரு, யூ பீன் புல்கே? ஹலோ மிஸ்டர். எஸ் மேடம். கண்டிஷன் எல்லாம் உனக்கு தெரியும்ல? தலையாட்டது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. போன் இருக்கிறது எங்க யூஸ்க்கு மட்டும்தான். நம்பர் இருக்குன்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வந்தமா தங்கனமான்னு போறது வரது கூட தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? மேடம், இப்போ நீங்க தமிழ்ல பேசுனீங்க, உங்களுக்கு தமிழ் கூட தெரியுமா மேடம்? உலகம் ஒரு நாடகம் மேடம், அதுல நாம எல்லாம் ஒரு நடிகர்கள்னு மாப்போசி சும்மாவா சொல்லிட்டு போனாரு. அத மாப்போசி சொல்லலையே. டா தொப்பி, அங்க என்னமோ பால்காரன்னு சொன்னீங்க, இங்க என்னமோ கூத்துக்காரங்க மாதிரி நாடகங்கிறங்க பெடாத்திட்டு வரீங்க, எது உண்மை? சுமார்மா, நானே சிக்கல மாட்டிட்டு இருக்கேன், நீ வேற. எனக்கு என்னமோ ஆரம்பத்துல இருந்தே உன்னை பார்த்தா ஒரு டவுட்டா இருக்குது. நீ யாருகிட்ட வேணாலும் டிமிக்கி கொடுக்கலாம், ஆனா எங்க ஐயா கிட்ட உன் சாயம் வெளுத்து போயிரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல 2-3 ஐயாக்கள் இருக்காங்க. நீ எந்த ஐயாவை சொல்ற? எங்க சின்னையாவை சொல்ற. பல் தேச்சி பல் தேச்சி நாளானதே துர்நாற்றமே என் வாயில் பல் தேச்சி. யோ வெண்ண வெண்ண, 500 ரூபாய் உள்ளங்கி பத்த மாதிரி வாங்கி உள்ள சொருவிட்டு 100 ரூபா வாங்குறியா? மவனை பேத்து போடுவேன். எடுறா என் காசு, ஐயடி என் காசு கூடுடா. யோ, எங்க வீட்டுல போய் நான் என்னத்தடா சொல்லுவேன்? அட்டை, ஏதாவது ஒண்ண சொல்லுடா, என் காசு கூடுடா. ஆய் கயால். அரே வாலா, தூது வாலா. ஆவோ ஆயிட்டேன் ஆயிட்டேன். கயல் கியாவா, நல்ல சமயத்துல வந்த தூத்து, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. நான் எப்பவுமே நல்ல சமயத்துல தான் வருவேன். நான் வந்தா எல்லாம் நல்லதா தான் நடக்கும். கயல், இந்த இடத்துல நான் உன்ன தனியா சந்திக்கிறது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த இடத்துல நம்ம என்ன வேணாலும் பேசலாம், யாருக்கும் புரியவே புரியாது இல்லடா. ரசியா கால்ஜி, பாத்தியா ஐயப்பா, நான் ரொம்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். தான் நிக்கிறான் பாரு இந்த டெல்லி அருமை, 500 ரூபாய் வாங்கிட்டு பாக்கி கேட்டதுக்கு 10 ரூபாய் திருப்பி கொடுக்குறான். நான் 90 ரூபாய்க்கு தான் காய் வாங்கினேன், இவன் நீ 100 ரூபா தான் கொடுத்தேன்னு சொல்லி என்ன ஏமாத்துறான். நீத இந்தி பஞ்சாபி எல்லாம் பேசுவேல, எதையாவது சொல்லி அந்த காசை புடுங்கி கூடப்பா. அவ்வளவுதானே? நானும் 15 வருஷமா இந்த ஊர்ல இருக்கேனப்பா, ஆனா ஒரு நாள் கூட எங்க சர்தார் ஜி வீட்டுல இப்படி ஒரு பாஷை கேட்டதே இல்ல. அப்படி என்னத்தப்பா பேசுன? உண்மையா சொல்ல புரியலையே. அவன் உனக்கு புரியாத பாஷையை பேசி உன்னை ஏமாத்தனான், நான் அவனுக்கு புரியாத பாஷை பேசி அவனுக்கே கடுக்கா கொடுத்துட்டேன். அப்படி என்ன பாஷை பேசுன? பாஷை ஏம் பாஷை, செல்ஃப் ஹான்ஸ்கி கோல். ஓ ஜில்ப. Thank you.
மாட்டிக்கிட்டாரு மஜ்ஜா மாட்டிக்கிட்டாரு. என்ன போதுமா பத்தாதா? நெய்யு நெய்யு இதோட எத்தனையோ மாப்பிளைய விரட்டிட்டோம், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிய ஊருக்குள்ள நாமும் கெட்ட பேர் வாங்கிட்டோம். இதே பொழப்பாட்டு என் தங்கமே, என் தங்கத்தின் தங்கமே. என்னது இடுப்புல அடுப்ப வச்சுக்கிட்டு போல? இன்னைக்கு கூட்டம் சோறாக்கலாம். இன்னைக்கு கணக்குள்ள கூட்டம் சோறாக்கு போறேங்க. வீட்டுக்கா போறீங்க? ஆமாயா. இப்படித்தான் அந்தியூர்ல இருந்து ஒருத்தன் பொண்ணு பார்க்க வந்த, பார்த்துட்டு போன மறுநாள் அவன் அத்தை சேர்த்து போயிட்டாயா? ஐயோ, ஜாதகமாவது சகுனமாவதுன்னு வீரம் பேசிக்கிட்டு வீரப்பன் பாளையத்திலிருந்து ஒருத்த வந்தா வந்தா எங்க பொண்ணு வீட்டுக்கா? மேலையா? அதுவும் இல்லாம பொண்ணு ஒரு மாதிரி சாயந்தரம் ஆனா ஜன்னல திறந்து எட்டி எட்டி பாக்கும். ஜன்னல திறந்த உடனே ஒருத்தன் எதிர்த்தாப்புல சிரிச்சுக்கிட்டு நிப்பான். அவன் வேற யாரும் இல்ல, அதுவும் அந்த மரத்தடியில நிக்கிறானே அவன் தான் அந்த பொண்ணு லவ் பண்றான். மாப்பிளா ஏ நான் தான் என்ன இழிச்சவன் நினைச்சியா? அந்த பொண்ணை கட்டிட்டு நான் சாவறதுக்கு இருமல் இருமல பார்த்தா இப்பவே செத்துருவா போல இருக்க. ஓடுறான் போச்சு, இதையும் கெடுத்துட்டான். பெரிய பிரச்சனையை பார்த்தேன். என்ன அக்கிரமா இருந்தது? என்ன கவுண்டர் மாங்குட்டிக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா? கோழி கூப்பிடையிலேயே கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஐயா,
வாங்க வாங்க. என்னையா எல்லாருமே கிழவியாவே இருக்காங்க, இந்த ஊர்ல குமரியே இல்லையா? இருந்தாங்க, எல்லாத்தையும் தள்ளிட்டு போயிட்டாங்களா? நீங்க வர்றீங்கன்னு தெரிஞ்சவன பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. பிச்சக்கண்ணு போனா போதுன்னு நான் செல்லமா வளர்த்த ஆட்டுக்குட்டி கண்ண உனக்கு வச்சம் பாரு, திமுறாவா பேசுற? என்னமா பெருசா வச்சு தொலைச்சிட்டீங்க, வச்சேதான் வச்சீங்க. ஒரு நல்ல ஆட்டுக்கண்ணா வைக்க கூடாது? ஏன் செம்மறி ஆட்டுக்கண்ண வச்சிட்டீங்க? கூப்பிட்டவன் பின்னாலெல்லாம் போயிட்டு இருக்கிற. அடி வாங்குவேணி, ஒரு கண்ண வச்சம் பாரு, என் புத்திய என் சம்சாரம் செருப்பாலே அடிக்கணும். உங்க சம்சாரம் செருப்பு இல்லீங்க, உங்க செருப்பு தான் இருக்கு. விட்டா அடிச்சிருவா போல் இருக்க, போடுறா கீழே. போட்டுட்டேன் ஐயா. எடுக்காத, நான் அதுக்காக குனியலீங்க. பின்ன எதுக்காக குனிஞ்ச? கால தொட்டு கும்பிடுறதுக்காக குனிஞ்சுங்க. பாத்தியா ஐயா, இந்த மாங்கொட்டை பண்ணையாருக்கு என்ன மரியாதைன்னு. என்ன கொட்டை? ஆ புளியங்கொட்டை, ரொம்ப முக்கியம். என்ன விஷயமா வந்த ஐயா? என் பொண்டாட்டியே நீங்க தான். ஏய், உன் பொண்டாட்டியா நானா? அது இல்லீங்க, நேத்திக்கு ஒத்தனோட ஓடி போயிட்டா, நீங்க தான் இப்படியாவது சேர்த்து வைக்கணுங்க. நேத்திக்கு தான் ஓடி போனாளா? நியாயமா போன வருஷமே ஓடி போயிருக்கணுமே. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லா குடும்பமுமே நமக்கு பழக்கம், கவலைப்படாத, ஏற்பாடு பண்ணிடுறேன். வாயா. யோ, இப்படி ஒரு பொல்ல இந்தியாவில நான் யார்கிட்டயும் பார்த்ததே இல்ல. ஒரு கல்யாணத்துக்கே தேங்காய் திருவிழா போல் இருக்கு. கூட்டிட்டு போயிடலாமா? வேற வேலை இல்லையா? வாயா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. என்னங்க வந்தவன படுத்துட்டீங்க? எத்தனை வருஷத்துக்கு உட்கார்ந்துகிட்டே பஞ்சாயத்து பண்றது? ஒரு வித்தியாசத்துக்காகத்தான் படுத்துட்டேன். நான் சௌக்கியமா தான் இருக்கேன். உன் சௌக்கியத்தை யாரு கேட்டது? உன் பொண்டாட்டி சௌக்கியமா? பொண்டாட்டி சௌக்கியமா இருக்கா? யோ, பஞ்சாயத்து தலைவர், நானும் வாட்சி கட்டியிருக்கேன், நீயும் வாட்சி கட்டியிருந்தா என்ன அர்த்தம்? கழட்டியா? உனக்கு வேற தனியா சொல்லணுமா? கழட்டியா? என்ன பொம்பளைங்களா தயாரா? ஆச்சு தயாரா? என்ன கவுண்டர் சௌக்கியமா? பங்காளி, ஊருக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் இல்ல. பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பு சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். மாமா, துண்டை கட்டி தோல்ல போடுங்க. வர்றாங்க ஐயா. ஒரு சேர் பண்ணு போடு. பால்பட்டி, அந்த சேர் எடுத்துடா. இந்த வந்துட்டேன். விலங்க விலங்க, நீ உட்கார். என்னடா இது? உட்கார் மாமா. அம்மா நீ உட்கார். நான் சொல்றேன்ல உட்காருங்களேன். அம்மா நீ உட்கார், நான் சொல்றேன். சும்மாடா. அம்மா உட்காருமா? உட்காருமா? பஞ்சாயத்து வந்துட்டோம், நிக்கிறதா மரியாதை. டேய் சேர் எடு. ஐயோ நிறுத்துங்கயா, இங்கேயும் நாக்காளி பிரச்சனையா? இந்த வம்பே வேணாம்னு தான் நான் தலையணி வச்சுக்கிட்டேன். அதுதான் சரி. எந்திரியா எந்திரியா, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், உடனே படுத்துருவீங்களே. உங்களை நம்பி கொட்டாயவே விடக்கூடாதியா? என்ன சேர, யார் யா? அந்த ஊர் கோயில் பூசாரி, கற்பூர தட்டை எடுத்து காட்டுங்க. ஐயா வணக்கம். யார் நீ? என்ன தெரியலீங்களா? அன்னைக்கு கோயில ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்து திருட்டு தாலி கட்டினீங்களே, நான் தானே ஆறாம் வேலையெல்லாம் காட்டினே. திருட்டு தாலியா? அது ஒண்ணு இல்ல, திருட்டு தாலிங்கிற சினிமா படத்தை நானும் அவரும் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆராதனைங்கிற படம் பார்த்தோம். அதை வந்து மூதேவி இங்க சொல்லுது. மூதேவியா? ஸ்ரீதேவி நடிச்ச படம். சும்மா ஐயா போயா, தொந்திய பாரு. என்ன இருந்தாலும் அவர் மாதிரி வருமா? நேத்திக்கு பஞ்சாயத்துல என்னமா தீர்ப்பு சொன்னாரு? என்னத்த சொல்லிட்டாரு? எங்க வீட்டு கோயில் பக்கத்து வீட்டுல முட்டை போட்டுருச்சு. முட்டை யாருக்கு சொந்தம்னு பஞ்சாயத்து வந்துருச்சு சொன்னாரு. முட்டை அவங்களுக்கு சொந்தம், கோழி எங்களுக்கு சொந்தம்னு. நானா தான் என்ன சொல்லிருப்பேன் தெரியுமா? முட்டையும் உனக்குதான் சொந்தம், கோழியும் உனக்குதான் சொந்தம்னு சொல்லிருப்பேன் தெரியுமா? நான் வர்றேன்னு சொல்ல சொன்னா நீ வந்து போறத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கியா? உங்களை பத்தி நான் எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்னத்த எடுத்து சொன்ன? இது எத்தனை வரல்? நாலு. இதுவே எத்தனை வரல்னு தெரியல. இதுல காதல் வேறையா? வேற என்ன சொன்னா? உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுனா புள்ளையே பிறக்காதுன்னு சொன்னாரு. பிறக்கலைனா என்ன? டியூப் வச்சு புள்ள பிற வைப்பேன். இந்த காலத்துல இதெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி, தப்பே இல்ல. அறிவு கட்டவனே பட வழியா? போகாதீங்களா? என்னடி நீ, என்னையும் வச்சுக்கிற அவனையும் வச்சுக்கிற, வெளியவும் போக கூடாதுன்னு சொல்ற. தங்கம், நான் தான் பட்டாளத்து மாமா வந்திருக்கேன். ஐயோ, எல்லாரையுமே இன்னைக்கே வர சொல்லிட்டியா? இல்லங்க, மிலிட்டரி. மிலிட்டரியா? முதல்ல போலீஸ் வரும், அப்புறம் தானே மிலிட்டரி வரும். இங்க என்ன வித்தியாசமா இருக்க? ஐயோ, எங்க மிலிட்டரிக்கார மாமா வந்திருக்கான். என்ன பண்றது? எங்க ஒளியிலே தெரியலையே. என்ன செய்யறது? என்ன பண்றது தெரியாம அலைகிறேன். இப்ப என்ன பண்றது? இப்படி செஞ்சா என்ன? எப்படி சொன்னாலும் சரி, அப்படியே செய்யறோம். தங்கம் கதவை தர. தங்கம் நீங்க மரணிக்கு மேல போயிருங்க. நீங்க கட்டலுக்கு அடியில போய் இருங்க. வர. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஐயா குதிரையா? தாங்க ஒழுங்க. கதவு திறந்துதான் இருக்கா?
என்ன காத்து
சம்பந்தப்பட்ட மனுஷனா? ஆமாங்க. சரி இப்ப என்ன என்னய்யா ஆரம்பய்யா சத்தம் போட்டு பேசுனா ஊழுக்கா? மெதுவா பேசணுமா? என்னய்யா அது? போதுமா அப்புறம் என்ன சொல்லுங்க? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? பெரிய அண்ணாத்த பிஏ படிச்சுட்டு செத்துட்டாரு, அவருக்கு சர்டிபிகேட் எனக்கு தான் வேணும். உனக்கு வேணுமா? எனக்கு வேணும். இல்ல இல்ல எனக்கு தான் வேணும். இல்ல இல்ல எனக்கு தான் வேணும். பப்பாதி பப்பாதியா? உன்னோட பெரிய தொல்லையா போச்சியா? சரி பிஏ சர்டிபிகேட்ட பாதி பாதியா பிரிக்கணும். சும்மா இருக்கியா? பாதி பாதினு தொல்லை பண்றீங்களா? இந்தா பிஏ சர்டிபிகேட். பி உனக்கு, ஏ உனக்கு. சரியான நேரத்தில் சரியானபடி நீதி வழங்க. பொக்கை பாண்டியா? பொக்கை பாண்டியனா? அவனா வாயில பல்லு இல்லாமல இருந்தா? எல்லாரும் விட்டு கதவை தட்டான்ட்டு கை வெட்டிக்கல, அதுக்கு கடவுளா பார்த்து பொக்கை விடுக்கல. பொக்கை பொக்கையா? பொக்கை. ஓ பொற்கை பாண்டியா? ஏதோ ஒண்ணு கொடுத்தாருல அந்த பொக்கை பாண்டியன் நீங்க தான். சரி அப்ப நான் வரட்டுமா? சொத்த பப்பாதியா பிரிச்சுட்டேன். உங்களோட இருந்த உங்க பாசம் எனக்கு வந்துருச்சு, நான் வரட்டுமா? வணக்கங்க.